ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சக்தி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீஸா வந்து வீட்லேயே அவன் இல்லாமல் சூப்பர் டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்ட்டுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்காக வந்து வார்ம் வாட்டர் ஒரு கப்பும் ஒன்றரை ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டும் ரெண்டு ஸ்பூன் வந்து சுகரும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து வாம் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுனாகவும் இருக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகருமே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க இது வந்து நல்லா நுறச்சி சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வந்து ஒரு பே ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் ரெண்டு கப்பு மைதா எடுக்க போகிறேன் ஃபஸ்ட் ஒரு கப் போட்டாச்சு அடுத்து ஒரு கப் போட்டிருக்கேன் ரெண்டு கப் மைதா நம்ம எந்த கப்பில் வந்து தண்ணி அளகுறோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து மைதாவும் அளக்கணும் அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறேன் நம்ம சாதாரண குக்கிங் ஆயில் தான் நான் போடுறேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க அந்த உப்பு ஆயில்லாம் எல்லாம் மாவுல எல்லா இடத்துலையும் படணும் இல்லையா அதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஈஸ்ட் எந்த அளவுக்கு நுரைச்சி வந்திருக்கு நல்லா பொங்கி மேலே வந்துருச்சு நல்லா அந்த பவுல் அப்படி இருக்குது இப்போ வந்து இதை மி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மைதாலாம் போட வேண்டாம் இது பசிய பசையே நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நான் டென் மினிட்ஸ் பிசைஞ்சிருக்கேன் இப்பயும் ஸ்டிக்கியாக தான் இருக்குது ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல இது பெசைய வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வந்து மாவு சூப்பராகவும் சாஃப்டாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கும் இழுத்து இழுத்து பிசையணும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இது மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டு தடவி விட்டுடலாம் ஏன்னா வந்து இது மேல் மாவு வந்து காயாமல் இருக்கணும் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால் இதை போட்டு தடவி விட்டுடலாம் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஊறணும் இப்போ வந்து சம்மருன்றதுனால சீக்கிரமாக ஒன்றரை மணி நேரத்தில் ஊறி பெருசாக வந்துடும் புசுன்னு இதே வந்து நம்ம வின்டரு மழை காலம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஊறும் தான் அது வந்து பெருசா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸோ இதை திறந்து பார்க்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு பெருசாகி புசுன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிண்ணத்துல கீழே வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணம் ஃபுல்லாகவும் வந்திருக்கு கை வச்சு பாக்குற பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டா கீழே ஒட்டும் நீங்கள் வந்து என்னடா ஒட்டுதுன்னு நினைக்காதீங்க ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது வந்து மறுபடியும் ஒட்டாமல் சாஃப்டாக வந்துடும் இப்போ வந்து இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பீஸாவுக்கு மேலே போடுற டாப்பிங்காக ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் இது மூணுத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பன்னீர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீசஸாக இதை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசாலா வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஸா டாப்பிங்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பொருளுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண குடமிளகா வெங்காயம் தக்காளி அப்புறம் துருவின சீஸ் இது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா பீஸா சாஸு இது வந்து நம்ம வீட்லேயுமே செய்யலாம் நான் வந்து கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பீஸா சீசனிங் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டுமே நம்ம சேர்க்கணும் கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்குகிற அந்த பீஸா டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செய்யும் போது கொண்டு வர முடியும் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் பேனுக்குள்ளே எந்த தட்டு ஃபிக்ஸ் ஆகும்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் க்ரீஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் சைடில் போலன்னா அதை ஒட்டிக்கும் சைடில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எடுத்தாச்சு திரும்பவுமே பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் பெருசாயிடுச்சு ஸோ ரெண்டு வாட்டி பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நம்ம பாதியாக எடுத்துக்கணும் ரெண்டு பாதியாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த மாவுக்கு வந்து ரெண்டு பீஸா கிடைக்கும் ஸோ பெரிய பீஸாவாகவே ரெண்டு பீஸா கிடைக்கும் இப்போ வந்து நான் ஒரு பாதி எடுத்திருக்கேன் இதை வந்து தட்டோட சென்டரில் வச்சு இப்படியும் நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு அந்த பிளேட் சைஸுக்கு வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி அப்படி இப்படி இருந்தாலும் மூணாவது வாட்டி கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடில் வந்து லைட்டாக அப்படி அமைக்க அமிக்கி விடுறேன் அது ஏன்னா நம்ம சைடில் வந்து நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பீஸா சாப்பிட்றதுக்கு அதனால தான் இந்த மாதிரி நான் அமைக்க விடுறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் இல்லைனா வந்து ஏன் நம்ம வந்து அப்படி ஹோல்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பீஸா வந்து வேகும்போது புஷ்ஷுன்னு எழும்பி வந்துடும் நீங்கள் ஹோல்ஸ் போடலன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து எழும்பி வராது ஸோ நம்ம போட்டால் மாதிரி இருக்கும் அந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் ஓல்ஸ் போடாதீங்க அப்போ தான் அந்த ஓரத்தில் வந்து நமக்கு புஷுன் வரும் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஓல்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இஷ்டத்துக்கு ஓல்ஸ் போட்டுட்டே இருக்கேன் இந்த மாவில் வந்து குத்தி குத்தி வைக்கிறது வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பீஸா சாஸ் போடுறேன் என்னைக்குதான் ஒரு நாள் தான் செய்கிறோம் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம குழந்தைக்கு பிடிச்சா மாதிரி நிறைய சாஸு சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் நான் வந்து நிறைய சாஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம ஓரத்தில் வந்து படாத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வேகும்போது சாஸ் வந்து மெல்ட் ஆகி சைடில் போய் ஒட்டாமல் இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஓரமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா வேகும்போது சாஸ் மெல்ட் ஆகி சைட்லலாம் போய் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த நம்ம ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போடாமல் இருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாஸ் போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த ஓரமும் வந்து வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொசிரலா சீஸ் வந்து போடுறேன் நீங்கள் வந்து சண்டா சீஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஏங்கிட்ட மொசிலா சீஸ் இருந்ததுனாலும் இதை போடுறேன் ரெண்டு சீஸுமே மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய சீஸ் போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் நிறைய சீஸ் போடுறேன் இப்போ நான் சீஸ் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் வந்து நான் அடுக்கிறேன் கேப்சிகம் வந்து நமக்கு எல்லோ கலர் கூட கிடைக்கும் ரெட்டு கூட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இப்போ க்ரீன் மட்டும் தான் கிடைச்சிது ஸோ அதை மட்டும் நான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் வேக வேகமாக செய்யறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ வச்சுட்ருக்கேன் டொமேட்டோ டேஸ்ட் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து பாப்பாக்காக செய்கிறதுனால அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் நான் வைக்கிறேன் நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா க்ரீன் சில்லி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அங்கங்கே போட்டு விட்டுருங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு காரமாக சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வச்சுட்ருக்கேன் ஆனியன் வந்து வச்சு முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃபுல்லாக வச்சாச்சு அடுத்து வந்து நான் பன்னீர் வைக்க போகிறேன் பன்னீர் வந்து நான் நிறைய வைக்க போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அதனால சும்மா அள்ளி அப்படியே தூவி விடுறேன் நிறைய பன்னீர் இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது நம்ம கடையில் வந்து செய்கிறத விட வீட்டில் செய்கிறது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிறது ஹெல்த்தி நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் இது ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ என்னைக்காவது ஒரு நாள் செய்யும்போது நிறைய சீஸு சாஸ் எல்லாம் போட்டு செய்யறதில் எந்த தப்புமே கிடையாது ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் மேலேயும் வந்து கொஞ்சம் சீஸ் போடுறேன் உங்களுக்கு வந்து இது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து சீஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் சீஸ் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஸா சீசனிங் போட்டுட்ருக்கேன் இது போட்டால் தான் நமக்கு அந்த பீஸாவோடய ஸ்மெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் போடுறேன் இது வந்து நம்ம ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக போடுறேன் அதுக்கப்புறம் இது சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனை வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி கோட்டிங் போன பேனு அதனால தான் நான் இதை வந்துட்டு நான் பேக்கிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நான் நிறைய தடவை கேக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீஸாலாம் நிறைய செஞ்சுருக்கேன் அதனால தான் பேன் இப்படி இருக்குது அது உள்ளே இருக்க பிளேட்டுமே அந்த மாதிரி தான் ரொம்ப வாட்டி செஞ்சதுனால பிளேட் இந்த கலரில் மாறிடுச்சு நீங்கள் எதனால் ஸ்டாண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு லேயர் வந்து சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இந்த உப்பை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் கலர் மாறும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா பிளேட்டை வந்து அதில் வச்சிடலாம் வைக்கும்போது இடிக்கி பிடிச்சி வைங்க அப்போ தான் வந்து கையில் சுடாமல் இருக்கும் நான் அப்படியே வைக்கிறேன் எனக்கு வந்து பழகிடுச்சு ஸோ அதனால் அப்படியே வைக்கிறேன் உங்களுக்கு பயமாக இருந்தால் இடிக்கி எடுத்து வச்சு வைங்க இதில் பாருங்கள் நான் வச்சுருக்க பிளேட்டுக்கும் பேனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு இந்த மாதிரி உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வேகும் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வேக வேணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வெந்துருச்சின்ட்டு பட் இருந்தாலும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோக் வச்சு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் நான் வந்து நீங்கள் இடுக்கி இருந்துச்சுன்னா வந்து அது பிடிச்சி எடுத்துருங்க என்கிட்ட இடுக்கி இல்லாததுனால நான் வந்து கரண்டி வச்சு எடுப்பேன் ஸோ இப்போ கரண்டியை வந்து அடியில் விட்டு அப்படியே தூக்குனிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நான் எப்பவுமே இப்படி தான் எடுப்பேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆ கை பொறுக்கிற சூடு ஆறணும் இப்போ கை பொறுக்கிற சூடு ஆறிடுச்சு நான் தொட்டு பார்த்தேன் இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க பட்டர் நைஃபு இதால் வந்து சைடு ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுடலாம் உங்கள் பட்டர் நைஃப் இல்லைன்னா கத்தி அதுக்கப்புறம் வந்து கரண்டியோட பின்பக்கம் அதெல்லாம் கூட வச்சு எடுக்கலாம் இப்போ அந்த சாஸ் மெல்ட் ஆன இடத்துல லைட்டாக விட்டுச்சு ஸோ அதுவுமே ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன் பயங்கர ஈஸியாக தான் இருக்குது எங்கேயுமே ஒட்டலை இதை வந்து நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பீஸா கட்ரு வச்சு கட் பண்ணுறேன் நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கத்தியில்தான் கட் பண்ணேன் இப்போ தான் நான் பீஸா கட்ரு வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் கட் பண்ணுறேன் நீங்கள் கத்தியில கட் பண்ணாலுமே சூப்பராக கட் ஆகும் ஃபுல்லாக கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த இடத்துல வந்து கிறிஸ்பியாக இருக்குது ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி எங்கே கட் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது சூப்பராக செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க பயங்கர இந்த மா இந்த மாதிரி வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவும் ஹெல்த்தியும் கூட இல்லையா ஸோ நான் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சீஸியாக நம்ம பீஸா வந்து சாஃப்டாக ரெடியாயிருக்குன்ட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து இதை இன்னுமே கொஞ்சம் பீஸ் ப போட்டுடலாம் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என் பொண்ணுக்கு கொடுத்துடலாம் அவள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கா ஸோ அவகிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் ப்ளேட் பண்ணியிருக்கேன் அவளுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வாங்க அவளுக்கு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் அவள் ரியாக்ஷனை அந்த சீஸ் வந்து அவள் இழுக்க முடியல நம்ம முசிலா சீஸ் போட்டதுனால தான் அந்த மாதிரி இருக்குது அது ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு அதை பார்க்கும்போது நமக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க என் பொண்ணு சூப்பர்னு சொல்லிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து இன்னும் பெஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்